you <music> சுவக்கே புகழ் இன்று நம்முடைய தியானத்தின் முப்பத்தி ஐந்தாவது நாள் இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம் ஜெபிப்போமாக எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையை இறைவாம் உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரியவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தரும் உம்முடைய வார்த்தையை வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தடலும் உம்முடைய வார்த்தை வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்களுடைய உள்ளங்களை திறந்தடலும் இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமன் இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோ சகோதரிகளே நாம் இன்றைய நாட்களில் பவுளடிகளார் ரோமையில் உள்ள ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த அற்புதமான கடிதத்தை நாம் அழகாக தியானித்து வருகிறோம் ஆழமாகவும் தியானித்து வருகிறோம் இது ஒரு அற்புதமான கடிதம் இது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்தது அதற்காகத்தான் இந்த கடிதம் கடவுள் எனக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஒரு ஆசையும் ஒரு ஆவலும் கொடுத்தார் அவ்வளோ அற்புதமானது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கடிதம் இந்த கடிதத்தை வருவோம் இப்பொழுது நாம் இந்த கடிதத்தின் ஆறாவது பகுதி கடைசி பகுதியில் இருக்கிறோம் இந்த கடைசி பகுதியோட முக்கிய கருத்து கிறிஸ்துவ வாழ்வு எப்படி அணுதின வாழ்வில் நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவை நாம் கடவுளுக்கு நாம் எப்படி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தெளிவாக ஒரு சில காரியங்கள் முக்கியமான காரியங்கள் பவுலுடிகிறார் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் நேற்று தினம் நாம் ரெ பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் முடிய நாம் தியானித்தோம் பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தோடு நம்ம வந்து தியானித்து முடித்தோம் இப்போது மூன்றிலருந்து பார்ப்போம் இந்த மூன்றுலேருந்து முக்கியமான கருத்து என்னன்னா திருச்சபையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் முதல் ரெண்டு வசனம் பனிரெண்டில் ஒன்று ரெண்டு முதல் ரெண்டு வசனம் வந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு எப்படி இருக்கணும் அவர் பர்சனல் லைஃப் உடலை அர்ப்பணிக்கணும் நம்முடைய மனதை புதுப்பிக்கணும் இப்போ அடுத்த ஒரு சின்ன ஒரு சப்ஹெட்டிங் வராரு ஒரு பாகம் அதாவது திருச்சபையில் நமக்குள்ள உறவு எப்படி இருக்கணும் சகோதர சகோதரி மத்தியில் நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படி திருச்சபையில் நம்முடைய அந்த வாழ்வை குறித்தான் மூன்றாவது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் போகிறது இருபத்தி ஓராவது வசனம் முடிய போகிறது மூணுலேருந்து இருபத்தொன்று வசனம் முடிய இந்த திருச்சபை நம்முடைய வாழ்வு அப்போ இங்கே முக்கியமான ஒரு கருத்து ஒன்று கொண்டு வரார் அதாவது நாம் அனைவரும் கடவுள் கிறிஸ்துவின் உடலில் உறுப்புகள் என்ற ஒரு கருத்தை கொண்டு வரார் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலில் உறுப்புகள் இது நிறைய பேர்த்துக்கு இது இன்னும் தெரியாமல் இருக்காங்க ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புக்கள் அன்ப எவ்வளோ அருமையான ஒரு ச ஒரு கருத்து பார்த்தீங்களா இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவ ஒருத்தர் ஒரு சில கா கிறிஸ்துவோடைய கைகளாக இருப்பாங்க கா க இயேசுவோட கண்ணாக இருப்பாங்க காதாக இருப்பாங்க கிறிஸ்துவனுடைய உறுப்புகள் காலு கிறிஸ்துவனுடைய உறுப்புக்கள் அப்போ நாம் ஒன்று ஒரே உடல் அதை தான் பவுரோடிகளாக சொல்ல வராரு நாம் நீங்களும் நானும் ஒரே உடலுங்க அப்போ அந்த உடலுக்குள்ளே அந்த ஒற்றுமையெல்லாம் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது கை காலு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுது ஒருவர் ஒரு மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்குது ஒரு கொசு வந்து இடது கையில் உட்காந்துச்சின்னா வலது கை உடனே போகுது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போகுது அந்த கொசுவை அடிக்க அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்த கொண்டு திருச்சவல் இப்படி தாங்க நம்ம இருக்கணும் ஒருவர் மீது மற்றவர் அக்கறை கொண்டவர்களாக அன்பு செலுத்தவர்களாக அப்போ நாம் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புக்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அது தான் இங்கே சொல்கிறாரு இப்போ மூன்றாவது வசனம் எப்படி தொடங்குறாருன்னா ஒவ்வொரு நாம் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் நமக்கு வந்து ஒரு அளவுக்கு மீறி நம்ம என்னை மதிப்பிடக்கூடாது ஒரு கை வந்து அளவுக்கு மீறி அது மதிப்பிடக்கூடாது இந்த கை சொல்லக்கூடாது நான் தலையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாம் என்னை மதிப்பாங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படி மதிப்பிடக்கூடாது அதே மாதிரி ஒரு கீ மட்டமாகவும் அதுக்கு கீழாகவும் மதிப்பிடக்கூடாது நான் கை தானே நான் தலை இல்லை நான் எதுக்காக நான் வந்து என்னால் என்ன பிரயோஜனம் நான் தலையாக இருந்தால் பரவாயில்லையே அப்படி ஒரு தாழ்வும் மனப்பான்மையும் வரக்கூடாது ஒரு ஒரு அதிகமாக மதிப்பு உடவும் கூடாது அதுதான் மூன்றாவது வசனம் அளவுக்கு மீறி உங்களை நீங்கள் மதிப்பிடாதீர்கள் அளவுக்கு மீறி மதிப்பிடாங்க இடாதீங்க கடவுள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை நம்பிக்கையை விசுவாசத்தை கொடுத்துருக்காரு அதன்படியே நீங்கள் வாழுங்கள் அளவு பார்த்தா அவர் கொடுத்துக்க நம்பிக்கை அதன்படி நீங்கள் இருங்க அதன்படி வாழுங்க அதுதான் மூன்றாவது வசனம் அருமையான வசனம் தாழ்ச்சியோடு இருக்க நமக்கு அது உதவி செய்யும் நாலாவது வசனமும் ஐந்தாவது வசனமும் இந்த நான் சொன்ன அந்த கருத்து நாம் அனைவரும் கிறிஸ்டின் உ உறுப்புக்கள் எல்லா உறுப்புகளும் ஒரே வேலை செய்வது கிடையாதுங்க அதான் நாலாவது வசனம் எல்லா உறுப்புகளும் ஒரே வேலை செய்வது கிடையாது எல்லா உறுப்பும் ஒரே வேலை செய்யணும் அங்கே ஆவிறது ஒவ்வொரு உறுப்புக்கும் நாலாவது வருஷமும் ஐந்தாவது வருஷமும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது ஒவ்வொரு பணி இருக்குது ஒவ்வொரு ஊழியம் இருக்குது ஒவ்வொரு நோக்கம் இருக்குது நம்ம வந்து ஒரு மட்டமாக நினைக்கக்கூடாது இந்த சின்ன விரல் வந்து நினைக்கக்கூடாது நான் என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விரல் தானே என்னால் என்ன பிரயோஜனம் அப்படி நினைக்கவே கூடாது சின்ன விரல் ஒரு சில அப்படி இருக்கமா இருப்பாங்க அப்போ இந்த சின்ன விரல் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க ஒரு பிளேட்டு கூட சரியாக பிடிக்க முடியாதுங்க நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் சின்ன வரில் பயன்படுத்தாமல் ஒரு பிளேட்டை பிடிக்க முயற்சி பண்ணுங்களேன் பிளேட்டை பிடிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு பாத்திரத்தை தூக்க முடியாது இந்த சின்ன வரலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரியும் ஒரு இருக்காங்க நம்ம நினைக்காதீங்க நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கடவுளுடைய இயேசுவுடைய உடல் உறுப்புக்கள் அனைவரையும் கடவுள் பயன்படுத்துகிறாரு இந்த திருச்சபை நீங்களும் நானும் ஒரு மதிப்பிற்கு நமக்கு ஒரு மதிப்பு கடவுள் வைத்திருக்கிறாரு அந்த உணர் அந்த அந்த உணர்வோடு நாம் வந்து செயல்படணும் நடந்துக்கணும் அன்பு செய்யணும் அதான் நாலு ஐந்து வசனங்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் நாம் நாம் அனைவரும் ஒரே செயல் செயல்கள் செய்வது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது இந்த திருச்சபையில் இது வந்து உலகத்தை மக்களை பற்றியில் திருச்சி நன்றாக கிடையாது அடுத்து ஆறுலேருந்து எட்டு முடிய ஒரு சில லிஸ்ட்டு கொடுக்குறார் நம்முடைய பணியை குறித்து ஒரு சில பணி ஊழியத்தை குறித்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்க சாம்பிள் லிஸ்ட் தான் நிறைய வேற இருக்குது வேறு இடத்துல குறை ஒன்று குறைந்தேரில் படித்தது தான் நிறைய வரும் ஒன்று குறைந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இதே பவுலூடிகளார் அங்கே வேற லிஸ்ட் கொடுக்குறாரு நிறைய கொடுக்குறாரு இங்கே சாம்பிள் லிஸ்ட்டு இறை வாக்கு உரைக்கும் பணி ஒரு சிலருக்கு அந்த கொடை தரப்படிக்கிறார் இறை வாக்கு உரைக்கும் பணி நட்செய்தி அறிவிக்கிற அந்த ஒரு வாய்மொழியாக வாயிலிருந்து அவர் பேசி அவங்க வந்து அறிவிக்கிறது ஒவ்வொரு ஊராக போய் அறிவிக்கிறது அப்படி ஒரு சிலருக்கு அந்த கொடை இருக்கிறது ஒரு சிலருக்கு தொண்டாற்றும் பணி தொண்டாற்று அதுவும் கடவுளுடைய கொடை தாங்க ஒரு சிலருக்கு ஊக்கம் மூட்டுவது அப்பா எவ்வளோ அருமையான கொடை பார்த்தீங்களா அங்கே கொடுத்துருக்காரு பழுவடிகளார் ஊக்கம் மூட்டுவது என்கரேஜ் பண்ணுறது இது எல்லாேருக்கும் பண்ணலாமே இது அது கொடையாக எல்லாருக்கும் நமக்கு தந்திருக்காருங்க ஊக்கம் மூட்டுவது என்கரேஜ் சில பேர்லாம் என்கரேஜ் பண்ணோன்னா அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து மற்றவங்களை என்கரேஜ் பண்ணாதனால இன்றைக்கி எத்தனை பேர் இந்த உலக போயிட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணியிருந்தால் அவங்களுடைய ஊக்கம் ஊட்டியிருந்தால் அவங்க இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்க அது மாதிரி திருச்சபையில் முக்கியமான பணி அதை மற்றவங்களை நினைக்காதீங்க என்கரேஜ் பண்ணி அவங்க அறிவிக்கிறது தான் பெரிய பணி அப்படின்னு நினைக்காதீங்க இந்த உடல் உறுப்புகளை ஒன்றும் பெருசு கிடையாது சின்னது கிடையாது அதுதான் தொட அப்படி தான் தொடங்கினேன் ஒன்று ஒரு சின்ன விரல் வந்து சின்னதாக எழுத ஒரு தாழ்வு மனுப்போடு வாழக்கூடாது நான் வந்து கண் இல்லையே கண் இருந்தால் பரவா கண்ணாக இருந்தால் பரவாயில்லையே நான் காதா இல்லையே அப்படி நினைக்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி கடவுள் ஒரு ஊழியை வச்சிருக்காரு அந்த பணி செய்யலைன்னா அந்த திருச்செப்பையில் எங்கேயோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது மறந்து விடாதீர்கள் அதனால் ஒரு ரூமில் ஒதுங்கி இருந்துடாதீங்க நீ உங்களுக்கு ஒரு நோக்கம் ஒரு பணி இந்த திருச்சபையில் உண்டு அடுத்தது தொண்டாற்றும் பணி அப்புறம் கற்று கொடுப்பவர்கள் அது ஒரு பணி டீச்சிங் லெவல் அது ஒரு பணி இரக்கம் காட்டுபவர்கள் தலைமை தாங்குபவர்கள் இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு பணி உண்டுங்க அந்த லிஸ்ட்டு படித்து பாருங்கள் ஆறாவது வசனத்துலேருந்து எட்டாவது வசனம் முடியும் அந்த லிஸ்ட் இருக்குது தயவுசெய்து எனக்கு இதில் நான் இருக்கிறேன்னா இதில் ஏதாவது கோடை கடவுள் கொடுத்துருக்காரா ஒரு சின்ன லிஸ்ட் தான் படித்து பாருங்கள் ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் கடவுள் கிறிஸ்துவின் உடலில் உறுப்புகள் அடுத்து ஒன்பது பத்து அருமையான வசனம் உங்களுடைய அன்பு கல் கபட மற்ற க இருக்கட்டும் வித்தவுட் ஹிப்போக்ரஸி உங்களுடைய அன்பு அதில் கள்ளம் இருக்கக்கூடாது அதாவது நடிப்பு இருக்கக்கூடாது நீங்கள் மற்றவருடைய நம்ம வந்து மற்ற நம்ம வந்து மற்றவருடைய அன்பு செய்யும்போது அதில் நடிப்பு இருக்கக்கூடாது உள்ளத்தை ஒன்று வெளியே ஒன்று அன்பு செய்யக்கூடாது மற்றவங்க தீமை செய்யும்போது அந்த தீமை சுட்டி காட்டுங்கள் தீமையை வெறுத்து நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இவங்களோட தீமையெல்லாம் நம்ம சுட்டி காட்டினோம்னா அந்த நட்பு போயிருமே நான் அப்போ நமக்கு எந்த இவங்கனால எந்த ஒரு உதவி நமக்கு கிடைக்காது அந்த நட்பை வந்து பாதுகாக்கணும் அவங்க என்ன வேணால் பண்ணிட்டோம் நம்மளும் சேர்ந்து போவோம் அவங்க செய்கிறதெல்லாம் ஓகேன்னு சொல்லுவோம் அது உண்மையான அன்பு கிடையாது அப்படி நடிக்காதீங்க அன்பில் வந்து கள்ளம் இருக்கக்கூடாது அது கபடமற்றவதாக இருக்கணும் பியூராக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அதான் ஒன்பது பத்து வசனங்கள் அருமையான வசனங்கள் அதாவது மற்றவங்களையே உடன் பிறப்புகளாக பார்த்து அன்பு செய்யணுமா உடன் பிறப்புகள் நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக பார்த்து அன்பு செய்யில் அப்படி தான் இருக்கணுங்கிற பரவாயில்ல ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் அடுத்து பதினோராவது வசனம் அருமையான வசனம் விடாமுயற்சியோடும் ஆர்வத்தோடும் கடவுளுக்கு பணி செய்யுங்க விடாமுயற்சியோடும் ஆர்வத்தோடும் எனக்கு இந்த தியானத்தை நடத்த எனக்கு உற்சாகத்தை தந்த வசனங்க அதாவது விடாமுயற்சியோடும் ஆர்வத்தோடும் கடவுளுக்கு பணி செய்யுங்க நான் ஒரு மாதிரி ஒரு பயம் மாதிரி வந்துச்சு கடவுளை இதெல்லாம் எப்படி சொல்வது எப்படி இந்த இதெல்லாம் நடத்துவது எப்படி இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா நீ ஆர்வத்தோட செய் அவ்வளோதான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணுறேன் நீ ஆர்வத்தோட செய் ஒரு வந்து லேசினஸ் ஒரு சோம்பியத்தானே இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு சோம்பியத்தானம் இருக்கக்கூடாதுங்க இதனால் கடவுளுடைய வார்த்தை படிக்க இல்லை சோம்பேறித்தளம் மற்றதெல்லாம் உற்சாகம் இருக்குது ஆனால் கடவுளுடைய காரியங்கள் வரும்போது ஒரு ஆர்வம் இல்லை திருப்பள்ளியில் கூட பாருங்கள் ஜெப குருவானவர் பல ஜபங்களை சொல்கிறாரு மன்றாடுவோம்னு சொல்லிட்டு பல ஜபங்கள்னு சொல்கிறாரு கடைசியில் நம்ம மாண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் ஆமைன்னு சொல்கிறோம் ஆமைன்னு என்ன அப்படியே ஆகட்டும் என்ன சொல்லி நீங்கள் ஆமைன்னு சொன்னீங்க எதுக்காக ஆமைன்னு சொன்னீங்க கேட்டிங்களா கவனிச்சிங்களா எதை குறித்து அவர் மன்றாடினார் கவனிச்சு இல்லை இல்லை ஃபாதர் மன்றாட மன்றாடுகிறோம் சொன்னேன் தானே ஆமீன் வந்துச்சு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி வந்துடும் ஃபாதர் அப்படி இனிமேல் வரக்கூடாது இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகிறோம் சொன்னேன் தானாக ஒரு சிலருக்கு ஆமீன் வந்துடுது அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இல்லை என்ன சொல்லி அவர் முடித்தார் எதற்காக ஜெபித்தார் அந்த ஆமீன் எதுக்காக சொன்னேன் அப்படியே ஆகட்டும் நான் சொல்லிட்டேன்னு எது அப்படி ஆகட்டும்னு சொன்னேன் அந்த மாதிரி கடவுளுடைய காரியங்கள் காரியங்கள் நம்ம நட செய்யும் போது அதில் ஈடுபடும் போது ஒரு ஆர்வம் நம்ம இருக்கணும் நன்றாக கவனிக்கணும் அதுதான் பதினோராவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் வந்து என்ன ரோமேர் பன்னெண்டில் பன்னெண்டு துயரம் வரும்போது துன்பம் வரும்போது தளர்ந்து போகாதீங்க தளர்ந்து போகாதீங்க இடைவிடா ஜபிங்க தளர்ந்து போகாதீங்க இப்போ அதுக்கு வந்து அருமையான வசனம் எபிரேயர் பனிரெண்டில் மூணு எபிரேயர் பனிரெண்டில் மூணு ஹீப்ரூஸ் எபிரேயர் பனிரெண்டில் மூணு இயேசுவை உற்று பாருங்கள் அப்போது நீங்கள் சோர்ந்து மனம் தளர அடைய மாட்டீர்கள் எவ்வளோ அருமையான வசனம் இயேசுவை உற்று நோக்குங்கள் அப்போது நீங்கள் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போக மாட்டீங்க இயேசுவை உற்று பார்க்கணும் இந்த இயேசுவோடைய ஃபோட்டோ பார்க்க சொல்லுங்க அப்படியே எடுத்துக்காதீங்க இயேசு உற்று பார்க்கணும் இயேசுடைய வாழ்க்கையை மன கண்களால் அவர் எவ்வளவோ துன்புறுத்தப்பட்டார் ஆனால் அவர் மனம் தளர்ந்து தளர்ந்து போகலையே ஏதாவது சம்பவத்தை மனசில் கொண்டு போய் அதை தியானிக்கலாம் அதான் இயேசுவை உற்று பாருங்கள் நீங்கள் மனம் தளர்ந்து போக மாட்டீங்க அப்போ பன்னிர இங்கே பன்னிரெண்டில் பன்னிரெண்டு ரோமையர் பன்னிரெண்டில் பன்னிரெண்டு துயர துன்பம் வரும்போது தளர்ந்து போகாதீங்க இடைவிடாமல் மன்றாடுங்க ஜெபிங்க ரொம்ப அருமையானதுங்க அடுத்த பதிமூன்றாவது வசனம் வறுமையுற்று கிடக்கும் இறை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க வறுமையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இறை மக்களுக்கு உதவி செய்யுங்க இப்போ இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஃபார் நிறைய பேர் செய்கிறோம் உலகத்துக்கு நிறைய பேர் செய்கிறோம் இந்த ஊரில் இருக்காங்கன்னா உதவி செய்கிறோம் அது இங்கே பவுரடிகாய் சொல்லலைங்க பவுலிகாய் சொல்கிற இறை மக்களுக்கு கிறிஸ்துமீது நம்பிக்கை வைப் வைத்தவர்களுக்கு நீங்கள் நம் ஒரு உதவி செய்யுங்க அவங்க வறுமையில் இருந்தாங்கன்னா உதவி செய்யுங்க வந்து எல்லாத்துக்கும் செய்கிறோமே எல்லாத்துக்கும் தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு வேறு ஊரில் எல்லாத்துக்கும் செய்வது வேறு நம்முடைய திருச்சபையில் உள்ளவர்கள் செய்வது வேற கடவுள் பவுலோடிகளாக ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுங்கிறாரு என கூட இப்போ தான் ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்துச்சு அவருடைய வசனத்தை கடவுள் காட்டினாரு கலாத்தியர் கேடு திருமுகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கலாத்தியர் ஆறில் பத்து அனைவருக்கும் உதவி செய்யுங்க அனைவருக்கும் நன்மை செய்யுங்க குறிப்பாக கிறிஸ்துவின் மீது நம்பி இறை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு குறிப்பாக அனைவருக்கும் நன்மை செய்யுங்க கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு குறிப்பாக செய்யுங்க பார்த்தீங்களா திருச்சபை கலாத்திய திருச்சபைக்கு அவர் எழுதின கடிதம் அப்போ நம்முடைய சகோதர சகோதரர் யார் இந்த திருச்சபையில் உள்ள நம்முடைய பங்கு தளத்தில் நம்முடைய அன்பிய தளத்தில் அங்கே யாராவது இருக்கான்னு பாருங்கள் நம்முடைய தேவை தே வேணும்னா பொருளுது தேவைன்னா செய்யுங்க கண்டிப்பாக கடவுள் ஆசிரதிப்பார் அப்போ வறுமையில் உச்ச வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்க அதான் பதிமூன்றாவது வாசனம் அடுத்து பதினான்காவது வாசனம் பாருங்கள் நம்மளை யாராவது துன்புறுத்தும் பார்த்த பதினாலாவது வாசனத்திலேருந்து நம்ம யாராவது துன்புறுத்தினா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும் நமக்கு யாராவது பிரச்சனை உண்டாக்குனாங்கன்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும் அதான் பதினாலாவது வசனத்து கடைசி இருபத்தி ஓராவது முடிய நம் அந்த ஒரு மனநிலை எப்படி நாம் நடந்துக்கணும் அப்போ பதினான்காவது வசனம் உங்களை துன்புறுத்துக்காக குன் துன்புறுத்துவோருக்காக ஆசி கூறுங்க சபிக்காதீங்க அடிக்கடி இந்த வசனத்தை கேட்டிருக்கோம் நம்ம நமக்கு வந்து பிரச்சனை தரவங்க நம்மளை துன்புறுத்தவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் ஆசி கூறணும் ஆசி கூறுவது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமாங்க எல்லாத்துக்கும் இது ஆசை கொடுக்க முடியாது ஆசை கொடுக்க முடிய முடியாதுங்க கடவுள் அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்காரு அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசை கூறுவது அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்போ நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மிகுதியாக பெற்றுக்கொள்வோம் ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று பேரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி நாம் மற்ற நம்மளை துன்புறுத்துவதற்காக நாம் ஆசை கூறும்போது கடவுளுடைய ஆசிரையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையான வசனம் அடுத்து ரோமே பன்னெண்டுல பதினஞ்சுக்கு வருவோம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் அழுவாரோடு நம்ம அழ நம்ம ரெடியா இருக்கோம் நமக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை ஆமாம் மகிழ்வாரோடு மகிழ முடிகிறதா ஒரு சின்ன உதாரணம் உங்கள் பொண்ணுக்கு வந்து இருபத்தெட்டு வயசாகிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கலை ஆனால் உங்கள் சொந்தக்கார பொண்ணு இருபத்தி நாலு வயசு அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகி நடக்குது இனி உங்களாலும் அந்த மகிழ்ச்சியில் கொண்டாட முடியும் அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்க முடிகிறதா அந்த நிலையில் உங்களால் அந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியும் முடிகிறதா அது மாதிரி உங்கள் பொண்ணு இருபத்தெட்டு உங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று இருபத்தி நாலில் மேரேஜ் ஆகுது எவ்வளோ மகிழ்வாரோடும் மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்க சரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இவர் இவர் வீட்டில் இருக்க வாடகைக்கு இருக்கார் இப்போ சொந்த வீடு வீடு கட்டிட்டு போயிட்டாரு நான் சொந்த வாடகை வீட்டில் இருக்கேன்னு அப்படி அவர் சொந்த வீடு கட்டினார் அதில் மகிழ்ச்சியை கொள்ளுங்க அந்த மகிழ்ச்சியை பங்கெடுங்க அவங்க கூப்பிடும்போது போங்க அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுங்க அந்த மாதிரி இது கிறிஸ்தவ் வாழ்வுங்க திருச்சிபையில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் முன்னேறும்போது வாழ்க்கையில் முன்னேறும்போது இறை அபிஷேகம் அதிகமாக போது அவருடைய மகிழ்ச்சியில் பங்கெடுங்க பங்கெடுங்க அதை பொறாமைப்படாதீங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அழும்போது போது அவங்களோட அழுங்க இவனை நான் இவனுக்கு பார்த்தியா கடவுள் நல்லா தண்டனை கொடுத்தா அப்படி சொல்லாதீங்க நம்முடைய சகோதர சகோதரிகள் அவங்க கிறிஸ்துவின் உடலில் நீங்களும் நான் யாரு உறுப்புக்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படி பேசாதீங்க அப்ப மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் அது பதினஞ்சு பதினாறாவது வசனம் நீங்க உங்களே நீங்க பெருமைப்படுத்தி கொள்ளாதீர்கள் அறிவாளிகள் என்று காட்டி கொள்ளாதீர்கள் அப்புறம் என்ன செய்யணுமா தாழ்வு நிலை உள்ளவரோடு அது நெருங்கி பழங்குங்க தாழ்வு நிலை உள்ளவர்கள் நெருங்கி பழங்குங்க சாதாரண மக்கள்கிட்ட நல்லா பழங்குங்க நீங்கள் படித்தவளாக இருக்கலாம் இல்லை திருச்சபையில் ஏதோ ஒரு ஒரு பதவியில் இருக்கலாம் திருச்சபையில் ஆனால் சாதாரண மக்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து ரொம்ப உங்களுடைய பதவியெல்லாம் காட்டாதீங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க நீங்கள் பெரிய டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கலாம் இல்லை அரசாங்க வேலையில ஏதாவது பதவியில் இருக்கலாம் இந்த உலக ரீதியான ஒரு பதவியில் இருக்கலாம் இங்கே உங்களையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட சாதாரண மக்கள்கிட்ட திருச்சபையில் அவங்க நெருங்கி பழங்குங்க அதை எடுத்து சுடுற பப்ளிகில் அவங்கள்ட்ட நெருங்கி பழங்குங்கள் சா சாதாரண மக்கள்கிட்ட இம்ப்ரஸ் பண்ணாதீங்க நீங்கள் யாரும் காட்டிக்கொள்ளாதீர்கள் அதான் பதினாறு பதினேழாவது வசனம் தீமை செய்வதற்காக தீமை செய்பவருடன் தீமை செய்யாதீங்க உங்களுக்கு யாரோ தீமை செஞ்சாங்கன்னா செய்யாதீங்க அது கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது பதினெட்டாவது வசனம் தொடர்ந்து சொல்கிறாரு மு இயலுமானால் அனைவருடனும் அனைவருடனும் அமைதியுடன் வாழுங்க சமாதானத்துடன் வாழுங்க இந்த பதினெட்டாவது வசம் நல்லா கவனிங்க இயலுமானால் இஃப் பாசிபிள் பைபிளிலே இந்த ஒரு கட்டளையை மட்டும்தாங்க இந்த இப்படி இஃப் பாசிபிள் இயலுமானா என்று சொல்லப்படுகிறது மற்றதுலாம் டைரெக்டாக நம்ம நம்ம செய்யணும்னு சொல்லப்பட்டது சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஒரு கட்டளை மட்டும் தான் இயலுமானால் முடிந்த அளவு இஃப் பாசிபிள் என்னது மு இயலுமா இயலுமானால் முடிந்தளவு அனைவருடனும் அமைதியுடன் வாழுங்கள் ஏன் அப்படி சொல்லப்படுகிறதுன்னா எனக்கு சமாதானத்தோடு போவ எனக்கு பிடிக்கும் ஆனால் அவருக்கு விருப்பம் நான் என்ன செய்ய முடியும் அவருக்கு விருப்பம் நான் என்ன செய்ய முடியும் அவருக்கு ஏன் பேச விருப்பம் இல்லை என்னை கண்ட பிடிக்காது அவர் என்னை வெறுக்கிறாரு ஆனால் நான் பவுலுடைய சொல்கிறாரு நீங்கள் அப்படி செய்யாதீங்க நீங்கள் அளவு முடிஞ்ச அளவு சமாதானத்தோடு போங்க உங்கள் அந்த சமாதானத்தின் கதவை திறந்து வைங்க அதை அடைச்சி விடாதீங்க க்ளோஸ் பண்ணாதீங்க இயன்ற முறை முறையில் இயலுமானால் இஃப் பாசிபிள் சமாதானத்தோடு வாழுங்க அடுத்தது பதின பத்தொன்பதாவது வசனம் பழி வாங்காதீங்க ஒருபோதும் பழி வாங்காதீங்க அது நல்லதில்லை அது உங்களால் செய்யாதீங்க கட என்ன செய்யணுமா கடவுள்கிட்ட விட்டு விடுங்கள் கடவுள சின்னத்திற்கு விட்டு கொடுங்கள் நீங்கள் அதுக்கு இறங்காதீங்க அருமையான எடுத்துக்காட்டு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒரு வீட்டு படமாக தரனே அந்த வசனத்தை படித்து நீங்கள் படிச்சுக்குவாங்க ஒன்று பேதரும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒன்று பேதரும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அருமையான வசனம் ஏசு தமக்கு எதிராக மற்றவர் செய்து ஏதாவது செய்த போது ஏசு செய்தார் அவருடைய மனநிலை என்ன தந்தையாம் கடவுளிடம் அனைத்தையும் ஒப்படைத்தார் தந்தையாம் கடவுளிடம் அனைத்தையும் ஒப்படைத்தார் அவர் பழித்து பேசவில்லை யாரையும் அச்சுறுத்தவில்லை சாபமான வார்த்தை ஒன்று சொல்லவில்லை கடவுளிடம் தந்தையிடம் அனைத்தையும் ஒப்படைத்தார் அருமையான வசனம் நீங்கள் நீங்கள் வந்து யாருக்கும் யாரையும் பழி வாங்காதீங்கன்னு பவுலோடிகா சொல்கிறாரு நமக்கு எந்தங்க நம்ம வந்து கோவப்படுற கோவப்படுறது கூட நமக்கு எப்படின்னு தெரியாதுங்க உண்மையாக சொல்கிறாங்க நமக்கு எப்போ கோவப்படுறது கூட நம்ம நினைக்கிறோம் கோவப்படுறது சரிதானா கோவப்பட நான் சரியான விதத்தில் கோவப்பட்டேன் நீங்கள் சரியான விதத்தில் கோவப்படுறது கிடையாது நம்ம அப்படி தெரியாது கோபப்பட தெரியாது ஆஃபீஸை எடுத்துக்காடு பார்த்து பாருங்கள் ஆஃபீஸில் வந்து பிரச்சனை வீட்டில் வந்து கோவப்படுறீங்க இது சரியானதா உங்கள் மனைவி மக்கள்கிட்ட போய் கோவப்படுறீங்க ஆனால் ஆஃபீஸில் அந்த பிரச்சனை அங்கே இங்கே வந்து அந்த கோபத்தை காட்டுறீங்க நமக்கு கூட நமக்கு தெரியாதுங்க எப்படி கோவப்படணும் எந்த நேரத்தில் கோ கோவப்படணும் யார்கிட்ட கோவப்படணும் எந்த சூழ்நிலையில் கோவப்படணும் நமக்கு ஒன்றுமே தெரியாது அது கூட தெரியாது அப்புறம் என்னங்க பழி வாங்குறது மனிதர்களை நமக்கு தெரியாது கடவுள்கிட்ட விட்டு விட்டுக்கிடுங்கள் அவர் எல்லாம் சரியாக செய்கிறார் அவருடைய கோபம் எல்லாம் சரியானது அவருடைய தீர்ப்பு நீதியானது அவர்கிட்ட விட்டு விடுங்கள் பத்தொம்பது அடுத்தது வந்து இருபதாவது வசனம் உங்களுடைய எதிரிக்கு பசி எடுத்தால் உணவு கொடுங்க தாகம் எடுத்தால் குடிக்க கொடுங்க அப்போ என்ன ஆகுமா அவருடைய தலையில் வந்து நெருப்பு கணல் நம்ம வைக்கிறோமா நெருப்பு கணல் அருமையான வசனங்கள் நிறைய பேர் தவறாக இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொடுக்குறார்கள் அதாவது இப்படி செஞ்சால் தான் கோ அவனுக்கு வரும் அப்படி கிடையாது அவனுக்கு வந்து எதிரிக்கு வந்து பசி எடுத்தால் தாகம் எடுத்தால் எல்லாம் செய்யுங்க சாப்பாடு கொடுங்க குடிக்க தண்ணி கொடுங்க எல்லாம் செய்யுங்க அப்போ அவனுடைய தலையில் தீ கணல் நீங்கள் வைக்கிறீங்களா அதாவது அவன் நினைக்கணும் நான் இவ்வளவு அவனை இல்லை நான் இவ்வளோ கஷ்டத்தை இல்லை நான் இவ்வளோ பிரச்சனை அவனை இல்லை அப்படி இருந்து அவன் வந்து இவ்வளோ நன்மை செய்கிறாரு இது எப்படி அவரால் முடியும் அப்படின்னு அந்த அவருடைய அந்த எதிருடைய மனதில் தலையில் சிந்தனையில் ஒரு மனமாற்றம் வர வேண்டுமா அப்படி சிந்திக்க வேண்டுமா அது அவருடைய தலையில் வந்து தீக்கடலை வைக்கிறது இப்படி நம்ம செய்யும்போது எதிரிக்கு வந்து பசி எடுக்கும்போது உணவு கொடுக்கும் போது தாகமாக இருக்கும் போது குடிக்க கொடுக்கும்போது அவருக்கு என்னென்ன அதாவது உணவு தண்ணி மட்டும் இல்லை அவருக்கு என்னென்ன செய்ய வேணுமோ ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரா போய் சந்தைங்க எதிரி தான் ஹாஸ்பாஸ்பில் படுத்துருக்காரா போய் சந்தைங்க ஆறுதல் கூறுங்க அருமையான எடுத்துக்காட்டுங்க அது அவருடைய மனதில் அப்படியே ஒரு துன்பத்தில் இருக்கும்போது வேதனை இருக்கும்போது பிள்ளைங்க கஷ்டப்படும் போது உங்களால் எவ்வளோ உதவி செய்ய முடியும் அவங்க அவனுக்கு பண்ணுங்கள் தே டேரெக்டாவோ இன்டெரக்டாகவோ மற்றவர்கள் வழியாக கூட செய்யலாம் அது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்போ அவனுடைய தலையில் தீக்கணும் கண்டிப்பாக வரும் அவர் மனமாற்றம் அடைவார் இயேசுவை அறிந்து கொள்வார் இன்னும் கிறிஸ்தவ வாழ்வு வருவார் அடுத்த இருபத்தி ஓராவது வசனம் கடைசி வசனம் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் தீமை எப்படி ஜெயிக்கணுமா நன்மையால் ஜெயிக்கணும் தீமையை வந்து தீமையால் ஜெயிக்கக்கூடாதுங்க அது கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது நன்மையாக ஜெயிக்கணும் அருமையான எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைது செய்ய அந்த க இந்த படையாளிகள் வந்தப்போ இயேசுவை அந்த கட்ஸ்மணி தோட்டத்தில் கைது செய்வதற்காக அவர் வந்தப்போ படையாளிகள் வந்தப்போ இவ பேர் செஞ்சார் ஒரு வால் எடுத்து ஒரு படையாளருடைய காதை வெட்டி விட்டார் காதை வெட்டி விட்டார் ஆனால் ஏசுடன் செய்தார் அந்த கா அவரை குணமாக்கினார் இவங்க வந்து கைது செய்ய வராங்க தீமை செய்ய வராங்க இவர்களை கைது செய்து போய் சிறையில் அடைக்க போகிறாங்க இயேசுவை துன்புறுத்த போகிறாங்க அவர்களுக்கும் எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ செய்ய யூதாசுடைய கால்களை கழுவினாருங்க யுவதாசனுடைய கா பாதங்களை கழுவினாரு நமக்கு தீமை செய்வர்களுக்கு எப்போவுமே நன்மை செய்யணும் தீமை எப்படி ஜெயிக்கணுமோ நன்மையாக ஜெயிக்கணும் இது உலகம் பார்க்க வேண்டும் அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும் அவர்கள் மலைத்து போக வேண்டும் இதான் கிறிஸ்தவ வாழ்வு திருச்சபையில் நாம் இப்படி ஒரு வாழ்வு வாழ வேண்டும் அன்பிறைவா இப்படி ஒரு வாழ்வு எங்களுக்கு தரும் இந்த திருச்சபை நாங்கள் மற்றவர்களை சகோதர சகோதரிகளாகவும் உடன் பிறப்புகளாகவும் எங்களுடைய இயேசுவின் உடலில் உறுப்புகளாகவும் நாங்கள் ஒருவரவரை மதித்து வாழ நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய அவர் மீது அக்கறை கொண்டு விழாவ வாழ எங்களுக்கு இந்த வரத்துன்னு அதிகமாக தருவீங்களா நிச்சயமாக தருவார் கடவுள் ஏன் பயப்படுறீங்க ஏன் தெரியுமா ஏனெனில் இதுவே தகுந்த காலம்